இந்தியாவில் வேகமாக பரவி வரும் ஜிகா வைரஸ் அம்மாநிலத்தில் இதுவரை 15 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். ஜிகா வைரஸ் குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட தேவையில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். விஸ்வரூபம் எடுக்கும் மேகதாது அணை விவகாரம், வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு இணையதளம் தொடக்கம், இதுவரை 472 கோடி ரூபாய் நிவாரணம் வந்துள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றுவது நிச்சயம், திமுகவில் இணைந்த மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் மகேந்திரன் உறுதி. ஓடிடி தளங்களை அரசு கேபிள் டிவி மூலம் ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும், கேபிள் டிவி தலைவர் என் சிவகுமார் தகவல். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராவோம், வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, தொண்டர்களுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடிதம். தமிழகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக நான் பேசினேன் என்று அன்புமணி கூறுவது தவறு, திண்டுக்கல் லியோனி விளக்கம். திரைப்பட வரி விலக்கு குழு அமைப்பதில் விதிமீறல் இருந்தால் ஒடுக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு நாட்டிற்குள் அனுமதி இல்லை, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிரடி. அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தை தாக்கிய எல்சா புயல், பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய அணி நிர்வாகத்திற்கு என் மீது நம்பிக்கை உள்ளது, சுழற்பந்து வீச்சாளர் சாகல் கருத்து. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள Quicklinenews சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.